ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமெடி இண்டியன்கேமே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவல் வெறித்தனமான நம்ம பூமியை அழிக்கும் போது எப்படி த்ரில்லாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேம் தான். நம்ம ஃபஸ்ட்டு பூமியை அழிக்க வேண்டாம், இந்த மிஷினரி மிஷின்லேருந்து அழிச்சுக்குவோம். கேமா விளாட்ணும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன், ஏற்றி டவுன்லோட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் அடிக்கவே முடியல, எதுவும் சீல்டு இருக்கும் போல் இருக்குது. இருங்க, நம்ம தலைவன் அப்படியே வேறு லெவல் வெறித்தனமான ஒரு ஆளை இறக்க போகிறோம் நம்ம. அவர் அடித்தாரெலாம் ஒரே அடி இடி மாதிரி இறங்கும். இவரில் இவர் பார்த்தீங்களா, சீல்டு இருக்குது. இந்த சீல்டு வந்து இவனை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. அதை இறக்கி பார்ப்போம், இறக்குறோம் நம்ம தலைவன். அதே நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஒன் பஞ்சு மேன் மாதிரி, இதில் ஒன் பஞ்சு மேன். அவர் அப்படியே விட்டார்னா ஒரே அடி. இப்போ சீல்டு எப்படி ரெண்டாக போகுதுன்னு பாருங்கள். ஆ, போயிடுச்சு, சீல்டு உடஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன். ஆ, எஸ் சீல்டு உடச்சிருச்சு, ஓட்டையே போட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ணி இதை மொத்தமாக உடைப்போம். இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இதுக்கு மேலே ஒரு சீல்டு வச்சுருக்கான் மிஷின். அம்மா அட்டி எப்படி பாம்பு இறக்கியாச்சு. இருங்க, பாம்புனால உள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் அதுவே தெரியல, திரும்பி வருது பின்னாடி. உள்ளே போக முடியல, எஸ் கைஸ் உள்ளே போக முடியல. இதை அழிக்கணும், எப்படியாச்சும் அழிச்சு தம்சம் பண்ணுறோம். இப்படி ஒரு ஒரு பிளானட்டாக அழிச்சிட்டு வருவோம். இது பாம்புனால உள்ளே போக முடியல. நீ அடுத்த வெப்பனை வச்சு தான் இதை தாக்கி ஆகணும். இதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது, இந்த ராக்கெட் எதுவுமே வேலை செய்யலை. இது பாருங்கள், இது போய் சுற்றிக்கிட்டே இருக்குது. இது உடைய உள்ளேயும் போக மாட்டேங்குது, ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம சுற்றி முற்றி நம்ம ஒன் பஞ்ச் மேன் இறக்குறத தவிர்த்து வர வழியே இல்லை. இறக்குடா ஒன் பஞ்ச் மேனை, சுற்றி ஒன் பஞ்ச் மேன் இறக்கி விட்ருவோம். அப்புறம் ஒன் பஞ்ச் மேன் பார்த்துப்பாரு, குத்துவார் பார்க்கணும். இப்போ சுற்றி ஒரு குத்து விட்டார்னா எல்லாம் செதறி விட்டு சல்பி விடுதான். இப்போ பாருங்க, நல்லா சுற்றி விட்டுருவோம். ஆளுக்கு ஒரு மூட்டையை போட்டோம் பாருங்க. இன்னும் 568 மில்லியன் மக்கள் உள்ளே இருக்காங்க. இந்த அங்கே காமிக்கிறாருங்க மனுஷனாண்டா. இப்போ பாருங்கள், 308 மில்லியன் தான், 126 மில்லியனு, 74 மில்லியனு, 0 மில்லியன். இப்போ மனுஷங்களே அந்த பூமியில் இல்லை. இதையெல்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கேயெல்லாம் மனுஷங்க வாழ்கிறாங்களாமா. மண்ணும் இல்லை தண்ணியும் இல்லை, வெறும் மிஷினில் போய் மனுஷங்க வாழ்கிறாங்க, யாரை நம்புவா. மறுபடியும் ஒரு கிக்கை விடுவோம், ஒன் பஞ்ச் மேன். இன்னால் மட்டும்தான் இந்த இதையை உடச்சி தம்சம் செய்ய முடியும், உடச்சிரு எல்லாத்தையும். கமான் பாருங்கள், ஒன் பஞ்ச் மேன் தாறு மாறு அடிச்சுட்டு இருக்குது. சூப்பர் சூப்பர். இது பாருங்கள், ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்த இது லான்ச்சரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த லான்ச்சர் ட்ரை பண்ணலாம், ஒன்றா சுடுது பார்ப்போம். வெடிக்குதானா, பெருசாக டேமேஜ் ஆகலை. இந்த லான்ச்சரு பார்க்கலாம். ஆ, ஓ இப்போ தான் வேலை செய்யுமா இந்த லான்ச்சரு. பட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வெடிக்குது. இதை பாருங்க, வெடிக்குது பாரு, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெடிக்குது. அது எல்லாம் மூஞ்சிக்கே வெடிக்கும் போல இருக்குது. வேறு லெவல் 3D லுக்காக தான் இருக்குது. இந்த கேம் மறக்காமல் போய் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். உண்மையான சொன்ன மாதிரி, உண்மையான பூமியை அழித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டு தான் கொஞ்சம் கெத்தாக இருக்குது. ஒன் பஞ்ச் மேனில் உள்ளே வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த லான்ச்சர்லாம் இங்கே அங்கங்கேயே பறந்துட்டுக்குது, உள்ளே ஓட்டையை போட்டு பறக்குது. இந்த மிஷின் அடிக்கிறதுக்கு இன்னும் ஆகுது, இதுக்கே 4 நிமிஷம் பக்கமாக போச்சா. பூமை கார்டு தண்டரை போட்டு வேலையை முடிச்சுருவோம். பாருங்க, தண்டர் வேறு வேறு லெவல். இதில் இதை உடச்சிட்டோம், எப்படியோ இன்றைக்குள்ளே முடித்தோமே, அதுவே பெருசு. நம்ம ஒன் பஞ்ச் மேன் இல்லைன்னா இந்த சீல்டை தொட்டு இருக்க கூட முடியாது. இப்போ ஒரு மார்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இது வேறு 300 பீஸ் எல்லாம் ஓட்டு உடச்சிட்டு போயிடுவோம். இன்னுமே 300 பாருங்க, சூரியன் டபுள் சூரியன் ஆகுது. ஒன்று சிறுசாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. ஓஹோ, சூரியனாக நமக்கு முக்கியம். நம்ம இதுங்களை அழிக்கிற வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவோம். இந்த மாதிரி இன்னி ஒரு ஒரு கேமும் போட்டே இருப்போம். ஃப்ரீ ஃபயரும் இன்னி அன்னாடு வந்துடும், எல்லாமே ஃப்ரீ ஃபயரும் போடுவோம் கண்டிப்பாக. நீ அன்னாடும் ஒரு ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், எல்லோரும் பாருங்கள். நம்ம இப்போ மாசுக்கு வந்துட்டோம், இதில் சுத்தமாக யாருமே வாழலை, அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம். 0 மில்லியன் தான் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நம்மளும் போட்டு ஒரே அடி அடிச்சார்னா கூலி எத்தா சூடு ஆகுது. அதனால் வேறு லெவல் வெறித்தனம் பண்ணலாம். பாருங்கள், உள்ளே கூலி பெருசாகிட்டு போயிட்டே இருக்குது. இந்த வாரு பாம்பு இறக்கி விட்ருவோம். பாம்பு வந்து இப்போ எல்லா வேலையும் பார்த்துக்கணும், உள்ள ஓய் நோன்ற வேலையெல்லாம் பார்த்துக்காது.
அது அப்படியே சுரங்கப்பாக அதை தோண்டி சேர்ந்துக்கும். இந்த போன டைம் சீல் இருந்தங்காட்டி பாம்புனால் உள்ளே போக முடியல, இந்த டைம் பாருங்கள் எல்லா பாம்பும் அசால்ட்டாக உள்ளே போயிட்டுருக்குது. இங்கே பாரு ஒரு கலவரமாக ஆயிடுச்சு சின்ன ஓட்டையில். இங்கே பாருங்க அட்டி தம்சம் செய்துங்க உள்ளே போய் பாம்புங்கெல்லாம் பாரு. சார் ஒன்றா இது என்ன பாருலாம் மின்னுது என்னென்னமோ, பச்சை கலரில் என்னென்னமோ மின்னுது. இங்கே பாருங்க எதுதான் மின்னிட்டுருக்குது. ஆஹா நானே பார்த்தா ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன், வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க அந்த பக்கம் அந்த பக்கம் கீழே ஓட்டையே ஓட்டுருச்சு. இங்கே பாருங்க பின்னாடியாலே எல்லா பாம்பு சுத்தரை விட சல்பி விடுன்னு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க எல்லாம். இன்னும் திடீர்னு பச்சை கலரில் வெடிக்குது, அதுதான் என்னன்னு தெரியல. இந்த பாம்புங்கெல்லாம் திரும்பி போயிடுச்சு, கிட்டத்தட்ட பாதியை அழிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது. இப்போ ஜெயின்டாட்டி கொன்மேன் பஞ்ச ஓ ஓட்டையே போடலையா, இப்போ நமக்கு தான் ஓட்டை போட்ட மாதிரி தேர்ந்துட்டு இருந்துருக்குது. வீடியோ 6 நிமிஷம் போயிடுச்சா, இட்ஸ் ஓகே. இங்கே வாருங்க ஜெயின்டாஸ்டிக் ஃபென்சாஸ்டிக் மேனையெல்லாம் அடித்து உடச்சிட்டுக்கிறாங்க. ஒன் மேன் பஞ்சு பாருங்கள் அட்டி ஈஸி எடுக்கிறாங்க எல்லா பக்கம். ஓட்டை அங்கே வாரு சுதற விட்டு சல்ஃபி விடுவேன். அடே அங்கே வாருங்க பாதி முடிச்சிருச்சு. இதே லேசர் கோடெலாம் வந்து சுற்றி முற்றி லேசர் போயிட்டுருக்குது. இப்போ தண்டரை போடுவோம், தண்டரை போடலாமா இல்லை வேறு ஏதாச்சும் இப்போ இலக்கம் சிலன்ட்ராட்டிக்குது. ஆ இப்போ தண்டரை போடுவோம், கொஞ்சம் மூனியெல்லாம் இறக்கி இடிச்சுடுவோம். இங்கே வாருங்க தண்டர் வேலையை காமிச்சிடுக்குது. சூப்பரோ சூப்பர் டூப்பரோ டூப்பர் இப்படி இங்கே வாருங்க முடிச்சிருச்சு. ஏ சூப்பர் பாதி எல்லாமே முடிஞ்சுங்க. ஆ இப்போ இதையே தாக்குவோம். இங்கே வாருங்க சும்மா போட்டு விட்டதுக்கு எப்படி ஓட்டை விழுதுங்க, ரொம்பவே சக்தி இல்லாத ஒரு பிளானட்டுது. சும்மா ஒரு அடி அடித்தா செதறி விடு சல்ஃபி விடுன்னு செதறியது. இந்த ஒன் பஞ்சுக்கெல்லாம் அது தாங்கவே தாங்காது. இது ஒரு அடிக்கு எவ்வளோ ஊழியோ அந்த பக்கமே போயிடும் போலக்குது. நம்ம ஒன் பஞ்சு மேனுங்கெல்லாம் 10-15 பேர் வந்துட்டாங்க. இன்னி ஒன் பஞ்சு தான் எல்லாமே, ஒன் பஞ்சு இங்கே ட்ரிபிள் ட்ரிபிள் பஞ்சாயிருச்சு. இங்கே வாருங்க வந்துட்டு பாதி உழந்துருச்சு, இன்னும் மீதி தான் இருக்குது. இங்கே வாருங்க எப்படி இந்த பிளானட் வெள்ளை வெளையே இருந்தது, இன்னைக்கு செவ்வ செவையேன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான் அங்கே வாரு பாம்புங்களை விட்டாச்சு, உள்ளே போய் அதுங்க நோண்டுட்டோம். நல்லா லாஞ்சரி அனுப்பிச்சியாச்சு, லான்ச்சர்கள் டுமால் டமால் நான் வடித்து செதறப்போகுது. அங்கே வாரு வேற லெவல், சே வேற லெவல் வெறித்தனமாக இருக்குது. மூணுங்களை இறக்குவோம், மூணுங்க சிரிச்சாயிருச்சுன்னா ஒர்க் ஆகாது. அதாவது பிளானட்டெல்லாம் சின்ன சின்னதாக ஆகி உடஞ்சி சுக்குநூறாக போயிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது. இங்கே வாரம் விட ரெண்டு குண்டாக உடஞ்சி விழுகுது. வெள்ளை நிலாங்கிற மாதிரி இந்த இது இன்றைக்கி செவப்பு நிலா அப்படின்னு மாறிடுச்சு. ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி வெள்ளை நிலா மாதிரி இருந்துச்சு, இப்போ நெருப்பு குழம்பு நிலா மாதிரி இருக்குது. தண்டரை போட்டு எல்லாம் தெரிய விடு செதற விடு, சே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே வாரு வாரே வா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை இன்னும் படிக்காததாக இருக்குது, இதாடுறது இதுதான் புதுசாக இருக்குது இந்த பிளானட்டு. நமக்கு எதாக இருந்தானே நம்ம வேலை உடைக்கிறோம் தெரிக்கிறோம். ஒரு ஒன் பஞ்சு மேனே ஜெயிண்ட்டு ஒன் பஞ்சு மேன் நம்ம லாபியில் வச்சுருந்த மாதிரி தான் இதுவும் ஒன் பஞ்சு மேனு. நான் போய் பஞ்சை கொடுத்தா அப்படியே பறக்கணும், ஆனால் இங்கே பறக்க மாட்டேங்குது ஒன்ற மாட்டேங்குது. இந்த டைமும் நிறையா பாம்பை இறக்கி உள்ளே நோண்ட விடுவோம். நம்ம கொஞ்சம் மொல்லமாக உடைக்கலாம், அப்போ தான் எல்லா இதையும் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். பாருங்க எத்தானோ பாம்பு, சே பாருங்க தெறிக்க விட்டு சதற விட்டு எத்தனை பாம்பு. இங்கே வாரு எவ்வளோ ஓயிட்டுக்குதுன்னு சூப்பர். இந்த பக்கமே பிஞ்சிட்டு வந்தால் பரவாயில்ல, ஒரு ஜெயிண்ட்டை போடுவோம், ஜெயிண்ட் ஒன் பஞ்சு மேனே. இப்போ உடைக்கிற ஒட்டையில் எல்லாம் சிதற விட்டு தான். இங்கே வாருங்க பாம்பு வெளியே வந்துச்சு அந்த பக்கம், இங்கே அனுப்பின எல்லா இதுவும் அப்படியே வெளியே வருது அந்த பக்கம். இத்தனை பேர் நிற்கிறீங்களே பஞ்சை கொடுங்கடா, இன்னாரம் பண்ணுறீங்க, இப்போ தான் கொடுக்குறாங்க ஒரு ஒருத்தராக. இங்கே வாருங்க பாம்பெல்லாம் போகுது,
டே சேர்றா போய் போயிடா வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுக்குதுங்க பாம்பு எல்லாம். இங்கே ஒன் பஞ்ச் மேன் மட்டும் அடித்து உடச்சிட்டே இருக்கிறாங்க, ஒன் பஞ்சாக கொடுத்து ஓடிடுறீங்க அவங்களும். ஓ, இன்னும் பாம்புல இருக்கா? நான் நிறையா பாம்பு போயிருச்சு வெளியே, இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது பாம்புங்கள்லாம். தண்டர் போட்டை கொடுப்பான், பாம்புங்கள்லாம் போயிடுச்சு, அவ்வளோ பாம்புலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே அடுத்த பிளானட்டுக்கு போயிடுவோம், அதெல்லாம் சுக்குனூர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே அடுத்த பிளானட்டுக்கும் போயிடுவோம், வாங்க போகலாம். இதோட கடைசி முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போவே நம்ம அடுத்த பாட்டில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் உடைக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமை சூப்பராக இருக்குது. இந்த நேம் இதுவே நிலாவே விட்டுருவோம், அங்கே பாருங்க. ஆஹா, இது இவ்வளோ சப்பா மாட்டு சால்ட்டு வாட்டராக இருக்குது. சே, இங்கே பாருங்க, இது அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது கைஸ். இங்கே பாருங்க, பாதி முடிஞ்சு. ஆ, ஜெயிண்ட் இறக்கியாச்சு, ஜெயிண்ட்டு பார்த்துப்பாங்க அவனி. ஜெயிண்ட் ஒன் பஞ்ச் மேன்ஸ், இங்கே பாருங்க, அட்டி வேறு லெவல் வெறித்தனம் பண்ணிகிட்ருக்குது. இங்கே பாருங்க, அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்குது கைஸ், அதையும் முடிச்சிருவோம். சரி, செகண்ட் போட்டு நாளைக்கோ இல்லை அடுத்த வீடியோவிலையோ வேணாலும் வரலாம், அப்போ பார்த்துங்க. இன்றைக்கி இந்த பாட்டோடு முடிச்சுக்கிறேன். கஸ்டம் பிளானட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம பிளானட்டை கஸ்டம் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஃப்ரீ ஃபயரில் ரூம் மேட்ச்சுக்கு கஸ்டம் பண்ணுறோம் அந்த மாதிரி. அடுத்த பாட்டில் அதை கண்டிப்பாக போடுறேன். இப்போ இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன், ஒரு 18 செகண்ட் தான் இருக்கும், அதை பார்த்துட்டு போயிடுங்க. மறந்துட்டேன், இதனால் நான் சொல்ல வேலை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.